இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுற சகஜம் தான். அவங்க யூஸ் பண்ணுற மொபைலில் அவங்க இறக்க போகிற எக்ஸ்ட்ரா டேட்டு டைம் எல்லாமே மெசேஜாக வந்து வந்துடுது. அந்த டைமிங் எப்போ முடியுதோ அப்போ தான் வந்து இவங்க வந்து இறப்பாங்க. அப்படி ஒருவேளை யாராவது கொலை பண்ண நினச்சாலுமே அவங்க வந்து இறந்து போக வாய்ப்பு இல்லை. இந்த மெசேஜ் அமுச்சு விட்டது கடவுள் தான். ஏன் அமுச்சு விட்டாரு, இதனால வரப்போகிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு படம், தி பிராண்ட் நியூ டெஸ்டாஸ்மென்ட். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அங்கே வீடியோ கிளிப்லாம். இந்த சேரில் உட்காந்துருக்காருல, இவர் தான் வந்து கடவுள். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசில் ஒரு பொண்ணு வந்து இருக்குது. இவங்களோட பேர் என்ன, எல்லு. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் வந்து யாருனால வாழ முடியும், அதேமாதிரி எந்தெந்த உயிரை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் இருக்கிற இடத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. மொத ஜிராஃபியை வந்து அந்த இடத்துல வந்து விட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கோழிகளெல்லாம் வந்து விட்டு பார்க்குறாரு. இதே மாதிரியே சிங்கம், புலி, யானை அப்படின்ட்டு ஒவ்வொரு விலங்கையும் வந்து அவர் உருவாக்கின உலகத்தில் வந்து விட்டு பார்க்குறாரு. ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகல. கடைசியை வந்து இவரை மாதிரியே இவர் உருவத்தில் இருக்கிற ஆடம் அப்படிங்கிற ஒரு க்ரீச்சரை வந்து உருவாக்குறாரு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக செட் ஆகுது. ஆடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவ் வந்து பார்க்குறாங்க, நிறைய குழந்தைங்களாம் வந்து பிறகுது. இந்த குழந்தைங்களாம் அங்கே இருக்கிற தேட்டர் பார்க்கு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதனால் கடவுளுமே மனுஷங்க தான் இதுக்கு கரெக்டு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஆடம் ஈவோட பசங்களுக்கு ஆடம் ஈவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியல. அதே மாதிரி கடவுள் இருக்கிற அந்த சிட்டியும் வந்து இவங்களுக்கு தெரியல. இதனால் அவங்க பசங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூளைக்கும் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து போயிடுறாங்க. திருப்பியும் ஜனத்தொகைலாம் வந்து பிறகுது. இடத்துக்காண்டி போர் நடக்குது. புது புது கடவுள் உருவாருவாங்க. இப்போ கடவுள் இருக்கிற சிட்டி மாதிரியே உலகம் வந்து அப்படி டெவலப் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருக்கிற அந்த சிட்டியில இருந்து கடவுள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடவுளோட வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. கடவுளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க. எள்ளு தான் இவங்களோட கடைசி பொண்ணு. இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற சிட்டியில் வந்து இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடவுளுமே வந்து பார்த்தீங
வியாதி. இப்போ வருங்காலத்தில் பிறக்க போகிற குழந்தை எப்போ பிறக்கும் எப்போ இறக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டாரு. இத்தனை வருஷத்தில் அவர் ரூமுக்குள்ளே யாருமே வந்து வந்ததில்லை. இப்போ அவர் கதவை பூட்டாமல் போனதுனால எள்ளு வந்து அந்த ரூமுக்குள்ள வந்து வரா. உள்ள இருக்கிறது எதுவுமே வந்து அவளுக்கு புரியல. கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணி பாக்குறா. இவங்க அப்பா மக்களை சித்திராவது பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாமே வந்து பாத்தோன்னா இவ வந்து பாத்துறா. இதனால அவ அப்பாட எப்படி சொல்லணும் அப்படி தெரியாம சாப்பிடும் போது எல்லுமே அம்மா நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, அப்பா எதுக்கு இப்படி இருக்காரு, மக்கள் எல்லாம் கொடுமை பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சொல்ல கடவுளுமே யார கேட்டுட்டு திருட்டுத்தனமா என்னோட கம்ப்யூட்டர் நீ பார்த்தேன் அப்படின்னு போட்டு அடி அடினு அடிக்கிறாரு. கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே வந்து பாக்கல. அவர் பொண்ணுக்கே அப்படின்னா மக்கள் நிலைமை, இந்த பொண்ணுமே எங்க அப்பா என்னை போட்டு அடி அடினு அடிச்சிட்டாரு, அவர் என்னை அடிச்சது தப்பு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்த விட்டுட்டு நான் வந்து போக போறேன் இப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அங்க நிறைய ஒரு செலவு வந்து பார்த்தோம்னா அப்படி பேசுது. ஒன்னால இங்க இருந்தே தப்பிச்சு போக முடியாது, என்னாலையும் இந்த இடத்துக்குள்ள வந்து வர முடியாது, நீ இந்த இடத்த விட்டு போறதுனால அவங்க அப்பா திரிஞ்சிருவாரு அப்படின்னு நினைக்காத. மக்களுக்கு வெறுப்பு பொறாம இருக்கிறதுனால தானே அவங்க மாட்டிக்கிட்டு செத்துடுறாங்க. நம்ம வந்து அவங்க விதியை மாத்துறதுக்கான ஒரு புக்கை வந்து எழுதுவோம். அதுக்கு நமக்கு 6 வந்து தேவைப்படுவாங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா மக்களுக்குள்ள பிரச்சனையே வந்து வராது. இதை நம்ம செய்யணும்னா உங்க அப்பாவுக்கு பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்கிற அந்த சாவியை கலம் வந்துட்டு கீழே இருக்கிற ஸ்லாப்ல ஒரு ரேண்டமா ஒரு ஆர்வத்தோட போட்டோ வந்து எடுத்துக்கிறார். முதல் இந்த ஆர்வத்தோட அட்ரஸ் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறார். ஃபர்ஸ்ட் இவங்க அப்பாவை டைவெர்ட் பண்ணணும், அப்பதான் நம்மள வந்து பிரச்சனை பண்ணாம இருப்பாரு அப்படின்ட்டு மக்கள் இறந்து போற டேட்டு டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து போட்டு வச்சிருப்பாரு. அந்த டேட்டு டைமையும் அவங்கவுங்க மொபைலுக்கே வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து போற மாதிரி எள்ளு வந்து பண்ணி விட்டுறா. இதனால மக்களுக்குள்ள ஒரு பெரிய கலவரமே வந்து உருவாகுது. எல்லார் கையில வந்து ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மெயில் வந்து சென்ட் ஆயிருக்கு, எல்லாருமே வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்பலைனாலுமே நடக்கிறது எல்லாம் உண்மை அப்படின்னு வந்து தெரிய வருது. சிலவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க, சிலவர் வந்து பாத்தீங்கன்னா கோபப்படுறாங்க, சிலவர் வந்து வருத்தப்படுறாங்க, இப்படின்னு ஒவ்வொரு மனநிலைமையும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. எள்ளு கீழே இருக்கிற கபோர்ட்ல தான் அந்த ஆர்வத்தோட ப்ரொஃபைல வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஆர்வருமே வந்து பாத்தீங்கன்னா 30 வந்து இறக்க போறாங்க. இப்ப எல்லுமே வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும். அந்த ஸ்டாச்சுவுமே கீழே ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, அதை ஹேக் பண்ணியிருக்கேன், நீ ஸ்ட்ரெயிட்டா மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம், அங்கே நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தோட ஸ்டோரியும் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஸ்டாச்சு சொல்லும். இவன் வாஷிங் மிஷின்ல இருந்து அங்கே போறதுக்குள்ளேயும் ஒரு நாள் ஆயிருது. மக்களுக்குமே நமக்கு வந்த மெசேஜ் உள்ள டேட்டு டைம் எல்லாமே வந்து உண்மைதான் அப்படின்னு வந்து தெரிய வருது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்ல அந்த டைம்லயே வந்து டப்பு டப்புன்னு இருந்து இறந்துடுறாங்க. இன்னும் சில பேர் நம்ம இறக்க தான் டைம் இருக்கு அப்படின்ட்டு கூத்து குடி அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னும் சிலவர்லாம் மாடியிலேருந்துலாம் குதிக்காங்க. இன்னும் சிலவருக்கு நெருக்கமானவங்க இன்னும் ஒரு நாளில் ரெண்டு நாளில் இறக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலவர் இவனே வந்து இவ்வளோ நாள் வந்து உயிர் வாழ போகிறானா, உனக் கொன்றலாம் அப்படின்ட்டு கொலை முயற்சியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த டேட்டு டைமில் மட்டும் தான் சாவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வெடிகுண்டே வெடிச்சாலும் யாரும் சாக மாட்டாங்க. இதனால் அவங்களுக்கு மிலிட்ரி போலீஸ் யாருமே தேவைப்படல. இதை வந்து பார்த்தோன்னா கடவுள் ஒரு வழியாக
அத்துறாரு. அதே மாதிரி சிலவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறை இருக்கும், எப்படி பேச முடியாது, கண்ணு தெரியாது, இந்த மாதிரி இருக்கிற குறையும் சேஞ்ச் ஆயிருது. இதெல்லாம் பார்த்த கடவுள் பயங்கர டென்ஷன் ஆயிரு. இவருமே இந்த கம்ப்யூட்டர்ல இருந்தா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு மவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோந்து பாக்குறாரு. அவர் பொண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பொண்ணு எங்க போயிருக்கா அப்படின்ட்டு மோந்து பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிடறாரு. இப்ப எல்லாமே ரிப்பேர் ஆனா ஒரு வாஷிங் மிஷின்ல இருந்து மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறா. அதுக்கப்புறம் குப்பத்தோட்டில இருந்து ஒரு பர்கர் எடுத்து தின்னு வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. பின்னாடி பார்த்தோம்னா இவரோட அண்ணன், அதாவது அந்த ஸ்டாச்சுல இருந்தவர் தான். இவருமே வந்து பார்த்தோம்னா இப்ப இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல, நான் உனி பத்திரமா நடந்து கூட்டு போறேன் அப்படின்ட்டு எல்லா தோல்ல தூக்கி போட்டு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. இவரோட பேர் என்னன்னா விக்டர். இவருமே பிரச்சனை பண்ண சொன்ன, அதுக்கு நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ண சொன்ன அப்படின்ட்டு இவருமே சொல்லிட்டு இருப்பாரு. சரியே அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க வீட்டுல வந்து கிளம்பிடுறாங்க. இங்க கடவுளும் அவங்களோட வைஃபா கிளி கிளினு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா, இதனால அந்த உலகமே வந்து அழியறது கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த கம்ப்யூட்டருக்கு லாக் போட்டு போயிட்டா, எல்ல இருந்தா மட்டும் தான் அந்த கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண முடியும். கடவுளுமே எல்லாம் தேடி வந்துகிட்டு இருக்காரு. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இவ தேடி வந்தா முதல வந்து பார்க்க வந்திருக்கா. அவங்களோட பேர் என்னன்னா லாரா. இவங்கள ஒரு 500 வராது தப்ப நடக்க முயற்சி செஞ்சிருப்பாங்க. என்னன்னா லாராவை பார்த்துக்கிட யாருமே வந்து இல்ல. அவ போகும்போது வரும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து குறுகுறுன்னு தான் பாப்பாங்க. இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து இருக்காது. இதை ஒரு மைனஸா வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கையில இருந்து பிரச்சனை இல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தப்பா நடக்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ட்ரெயின்ல யதார்த்தமா கையை விட்டுருப்பா. இவன் வந்து அடிபட்டு கீழே கடந்திருப்பான். எல்லாருமே இவளை அடிபட்ட மிருகமே வந்து பார்த்துருப்பாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உனக்கு ஒன்றும் இல்லம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரை வளர்த்துருப்பாரு. அவருமே வந்து இறந்துருப்பாரு. இது எல்லாத்தையும் லாரா வந்து எல்லாம் சொல்ல லாரா கண்ணீரை வரும். இதை வந்து பாட்டில் எள்ளு வந்து எடுத்து வச்சுக்கிறான். ஆனால் நைட்டு வந்து பார்த்தா இவகிட்ட இல்லாத கை நைட்டு இவளுக்காண்டி டான்ஸில் வந்து ஆடும். இவ கொஞ்ச நாள் வந்து இறக்க போறா. இழந்த கையை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருப்பா பார்த்துருப்பா. அடுத்த ஆளோட பேரு ஜோ. இவர் வந்து பார்த்தோன்னா லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இவருனால அந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுக்க முடியாமல் போயிருக்கும். அதனால அந்த பொண்ணு வந்து விட்டு போயிருப்பாங்க. இப்போ இவருக்கு 60 வயசு, 40 வருஷமா சும்மாவே வந்து இருந்திருப்பாரு. இவருக்கு வந்து மெசேஜ் வந்துடும், கடைசி வர நம்மளை லவ் பண்ணதுக்கு ஒருத்தங்க கூட இல்லையே அப்படின்னு வெறுப்பா அவரோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு லேக் பக்கத்துல வந்து உட்காந்து இருந்திருப்பாரு. எல்லாமே போயிட்டு ஜோ கிட்ட வந்து உட்காரான், நடந்ததெல்லாம் வந்து கேட்கறான். இது எல்லாத்தையும் நம்ம விக்டரும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவருமே இறக்க போற டயத்துலயாவது எனக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே எல்லுமே இந்த குருவி தெரியுதா, டெய்லி இந்த குருவிக்கு சாப்பாடு வைப்பீங்களே, உங்களுக்காண்டி நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகுது. அது பின்னாடியே வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜோவுமே அந்த குருவிக்காது என்னை பிடிச்சிருக்கே அப்படின்ட்டு பின்னாடி வந்து போயிடுவார். இப்போ எங்கள் கடவுளும் அந்த உடஞ்சி போன வாஷிங் மிஷின்லேருந்து இவருமே வந்து வருவாரு. வந்தவுடனே ஒரு பொம்பளை கையில் அடி வாங்கிறாரு. அதுக்கப்புறம் பூசி போன பர்கர் தின்னுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து ரோட்டில் காவாளி பசங்க வந்து வராங்க. கடவுளை பார்த்தாலும் டமி பீஸுமே தெரியும். போட்டு அடினு அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நான் கடவுள்ரா இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஹாஸ்பத்திரி விட்டு வெளியே போயிட்டு ஒரு சின்ன பையன் பிரெட்டை பிடிங்கி தின்ன பார்ப்பாரு. அவங்க அம்மாவும் போட்டு அடியேன்னு அடிச்சு போடுவாங்க. இப்போ 7-3 தலை தெரியும் வந்துருக்கா. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு செக்ஸ் அடிக்ட்னு வச்சுக்கோங்களேன். இவர் கல்யாணம் முடிஞ்சாலும் ஒய்ஃப்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பாரு. காரணம் என்னன்னா சின்ன வயசில் ஒரு அழகான பொண்ணு வந்து இவர் வந்து பார்த்துருப்பாரு. இவர் அப்படி பார்த்ததுலேருந்து இவரோட மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து செஞ்சிருது. இவருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பொண்ணு வந்து கடந்து வந்திருப்பாரு. யாருமே அந்த பீச்சில் பார்த்தா பொண்ணு மதி வந்து இருந்திருக்காது. ஓப்பனாக சொன்னால் இவரோட மனசை அந்த பொண்ணுகிட்ட வந்து பறி கொடுத்துட்டாரு. இவர் நிறைய பொண்ணை பார்த்தாலுமே யாருமே அந்த மாதிரி இல்லை. அப்படி ஒரு உடம்பு பிடிச்சாலுமே கூட வந்து ரொம்ப நாள் இருந்தது இல்லை. இதனால கல்யாணம் பண்ணாலுமே ஒய்ஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நேரத்தில் ஒய்ஃப் இல்லை. ஓவரா பான் வீடியோஸ்லாம் வந்து பார்த்து வாழ்க்கை வந்து தொலைக்கிறாரு. இவருக்கும் வந்து பார்த்தோன்னா மொபைலில் டேட்டு டைமு அப்படிலாம் வந்துருக்கும். இனிமேயாவது வாழ்க்கையை வந்து வாழ பார்ப்போம் அப்படின்ட்டு ப்ராஸ்டியூட் கிட்டலாம் வந்து போடுறாரு. இவர் பார்க்குற பொண்ணு எல்லாமே அந்த பீச்சில் பார்த்து பொண்ணு மாதிரியே கற்பனை பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா எல்லுகிட்ட வந்து சொல்கிறாரு. எல்லுமே உங்கள் வாய்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ஏன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காண்டி அந்த வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கரேஜ் பண்றான். இதனால பான் வீடியோஸ்க்கு டப்பிங் வாய்ஸ் கொடுக்குற ஒரு ஆளை வந்து போறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து போகுது. இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயே பார்த்த மாதிரி இவருக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் சின்ன வயசுல பீச்சில் பார்த்து பொண்ணுதான் இவங்க அப்படின்ட்டு பிறகுதான் இவருக்கே தெரியுது. பிறகு 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. இவர் வாழ போறது கொஞ்ச நாளாக இருந்தாலும் நிம்மதியை வந்துட்டு செத்துருவாரு. இப்போ எல்லோட அம்மாவுமே இவங்க குழந்தைங்க போட்டால எக்ஸ்ட்ரா 3 வந்து ஆட இருக்காங்க. அதை வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போ கடவுள் வந்து பார்த்தோன்னா சோறு தண்ணி இல்லாமல் சார்ஜில் சாப்பாடு போடுறத பார்த்துட்டு இவர் வேகமாக போயிட்டு கூட்டத்தை மதிக்காமல் சாப்பாடு எடுத்து போறாரு. கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் போட்டு அடி அடி அடிச்சு போட்டுறாங்க. ஒருத்தர் மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, லைனில் நின்று சாப்பிட்டோன்னா இப்படி அடி வாங்கியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கடவுளுமே வாழ்த்து சும்மா இருக்காமல் நான் தான் உண்மையான கடவுள், உண்மையிலே நீ வந்து நல்லவன் தான், உட்காந்துருக்கிற ஃபாதருமே நம்பலை. கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அம்மா வந்து 5 வயசில் உன்னை விட்டு போயிட்டாங்கல்ல, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ண அவளும் உன்னை விட்டு போயிட்டா, அதனால தான் நீ ஃபாதரானே அப்படின்னு சொன்னது இவரை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறேன். பிறகு எல்லாரும் வந்து பிரித்து போட்டுறாங்க. இப்போ எள்ளு வந்து 4வது அளவு வந்து தேடி போகிறான். இவர் கையில் ஒரு ஸ்னைப்பர் இருக்கு இல்லையா, இவருக்குமே வந்து இறக்குற டைம் வந்து தெரிஞ்சிடும். இவருக்குமே ஒரு ஆசை, இவங்க அம்மா வந்து சின்ன வயசில் யாராவது ஸ்னைப்பர் வச்சு கொண்டுருவாங்க, அதே மாதிரி யாரையாவது ஒருத்தரையாவது ஸ்னைப்பர் வச்சு கொண்டுருணும்
அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை. சின்ன வயசுல அவங்க அம்மா போனதுல இருந்து ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா வந்து இருக்கிறாரு. பூச்சி பறவை மிருகம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தா கொண்டு போட்டுருவாரு. இப்படியே அந்த வெறுப்பு இவரோட சேர்ந்து வளருது. இவர் கல்யாணம் முடிஞ்சிருது, இருந்தாலும் அவங்க பையன் அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப காட்டு மிராண்டி தரமா எல்லாத்தையும் பண்றாரு. இவர் இறக்க போறது உங்க ஒய்ஃப் தெரியுது, கடைசி நேரத்தில் நிம்மதி இல்லாம சாகட்டும் அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. ஊருக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இறக்க போறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உயிருக்கு மதிப்பே இல்லை. இப்போ இங்கே வரும் ஸ்னைப் ப்ராஜெக்ட் படுத்திருக்காரு. இவரோட பேர் சொல்லல, இவரோட பேர் ஃபிராங்க்லின். ஏழுமே போயிட்டு என்ன கொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்க, ஃபிராங்க்லினும் எல்லாருக்கும் தான் இறந்து போற டேட் வந்து தெரிஞ்சிருதுல, அப்படி நான் சுட்டு செத்தாலுமே அவங்களோட விதி தான் இப்படின்னு ஃபிராங்க்லின் சொல்ல, சரி நீங்க வந்து சுட்டு தள்ளுங்க, அதுக்கு முன்னாடி இந்த புல்லட்டை போட்டு சுட்டு தள்ளுங்க, ஒருத்தங்களை கொல்றதுதான் அவங்களோட சந்தோஷம்னா அதை செய்யுங்க, இந்த புல்லட்டை பிடிங்க அப்படின்னு ஃபிராங்க்லினும் அந்த புல்லட்டை வந்து போட்டுறாரு. ஃபிராங்க்லினும் ரேண்டமா ஒரு பொண்ணை வந்து ஏமாக்கிறாரு, அதுக்கப்புறம் சுட்டுறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து சாகல, ஏன்னு வந்து இவருக்கு வந்து புரியல. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, நம்ம லாரா தான். எழுமே சொல்லியிருப்பா, இது உங்க அம்மாவா இருந்தானா நீ சுட்டிருப்பியா, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்து நீ அவங்கள கொண்டு இருந்தனா என்ன இருக்கும். இந்த மாதிரி சொல்ல பிரான்சிஸ்க்கு மனசெல்லாம் உடஞ்சு போயிடும். பிரான்சிஸும் நல்ல வேலை இந்த தப்பை நம்ம செய்யலை அப்படின்ட்டு மனசு வந்து தேத்திக்கிறான். பிரான்சிஸ்க்கும் லாராவை பார்த்ததுல இருந்து இவன் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு வந்து வருது. ஒரு பொண்ணை போய் கொல்ல பார்த்துருக்கே அப்படின்னு இவன் மலையும் உனக்கு வந்து கோவம் வருது. அடுத்த நாள் பிரான்சிஸ்காவை நேரில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து போறான். அவன் மனசுல லாராவை லவ் பண்றேன், இந்த ஒரு விஷயத்தையும் லாராட சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறான். பிரான்சிஸும் எனக்கு வந்து ஒய்ஃப் இருக்கு, அவங்களுமே நான் கொஞ்ச நாள் இறக்க போறதுனால என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, உங்களுக்கு வெறுப்பு இருந்தா என்ன ஃப்ரெண்டா எடுத்துக்காங்க அப்படின்னு லாராட சொல்ல, தாராவுமே அந்த பூ வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனோட மனசு சமாதானமாகுது. மித்தவங்க அன்புக்கல, தப்பு மித்தவங்க மேல இல்ல நம்ம மேலதான் இருக்கு அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். இப்போ ஜோவுமே அந்த பறவையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்து போகிறான். அங்கே நிறைய பறவைங்க இவனை வரவேற்குது. இவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்ம தான் சாக மாட்டோமே அப்படின்ட்டு ஏரோப்ளைன்ல இருந்தெல்லாம் புதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஒன்றாகலை. இப்போ எல் வந்து அஞ்சாவது ஆளை தேடி போகிறான். இந்த லேடியோட பேர் கேத்தரின். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிருக்கும். இவங்களோட ஹஸ்பண்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் இருப்பார். கேத்தரினுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் ஒரு 10-20 இடம் தான் வந்து பார்க்க வந்திருப்பாரு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அன்பு எல்லாமே வந்து தேவைப்படும். அதனால ப்ராஸ்டியூட் கிட்டலாம் வந்து போவா. எல்லுமே நடந்த எல்லாத்தையும் வந்து கேட்பா, உங்களுக்கு அன்பு வைக்க ஆள் வேணும்னா இந்த மிருகமும் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு கொரிலா வந்து பிடிச்சிட்டு வரா. விக்டருமே அஞ்சுவத்தோட கதையை வந்து எடுத்துட்டான். ஒரே ஒரு ஆள் மட்டும் தேவைப்படுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, ஏலோட அம்மாவும் எக்ஸ்ட்ரா இன்னொருத்தங்க வந்து சேர்ந்துருக்கிறத வந்து பார்க்குறாங்க. இங்கே லாராவுமே ஃப்ரான்சிஸ்க்கு ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க. லாராவுமே அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு தான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தாலுமே கையில் அதை பார்த்து துண்டக்கான துணியங்கன்னு ஓடிருப்பாங்க. ஆனால் ஃப்ரான்சிஸ் அப்படி இல்லை. அதே நேரத்தில் கடவுளுமே அந்த வாஷிங் மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம வந்து திருப்பி வீட்டு போயிடலாம், அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு போக, ரிப்பேர் ஆன வாஷிங் மிஷின் பதிலாக புது வாஷிங் மிஷின் இருக்கு. ஒரு வழியே இல்லாமல் சுற்றி முற்றி தேட எல்லா ஒரு வழியாக பார்த்துடுறாங்க. இவருமே எல்லாம் பார்த்துட்டு பயங்கரம் கத்துறாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா, இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியுமா, நான் மக்களை வந்து கொடுமை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், என்ன பார்த்து சைக்கமே தெரியுதா, இதெல்லாம் காரணத்துக்காண்டி தான் அப்படின்னு வந்து சொல்ல, விக்டருமே மக்களை கொடுமை பண்ணி கொள்றது தான் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னு தெரியும். மக்களுக்காண்டி நாங்கள் புது பிராண்ட் நியூ டெஸ்டாஸ்மென்ட் எழுத போகிறோம், அது மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா போட்டி பொறாமல் எதுவுமே வந்து இருக்காது, புது உலகமே வந்து உருவாகும் அப்படின்னு கிளம்ப, இங்கே கடவுளுமே வந்து பிடிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. ஆனால் அவங்கள மாரி தண்ணிக்குள்ளே நடக்க முடியல, இவர் வந்து மங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவரை வந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க. இப்போ ஜோவுமே இந்த பறவைங்களாம் உலகத்தையே வந்து பார்த்தோன்னா சுற்றி காமிக்குதுங்க. வாழ்நாளில் இவர் அப்படி சந்தோஷமாகவே இருந்தது கிடையாது. இப்போ எள்ளு ஆறாவது ஆளை தேடி போகிறார். இந்த பையனுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பாவம், நல்ல ஃபேமிலி அமைஞ்சிருக்கு, ஊத்து ஊத்து பார்க்குற அம்மா வந்து அமைஞ்சிருக்காங்க, எப்பவுமே வந்து பார்த்தோன்னா கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க அம்மா கூட இருக்கிறதுக்கு இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இவனுக்கு வந்து வயிற்றுவலி வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு பேங்க்ரியஸில் கேன்சர் இருக்கிறத விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அவங்க அம்மா அப்பாவுமே ஒத்த பிள்ளை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க சொத்து கித்தி எல்லாத்தையும் வைத்து அவனை வந்து காப்பாத்துறாங்க. அன்னைக்கு தான் அவனுக்குமே மெசேஜ் வருது, இன்னும் ரெண்டு நாளில் இறந்துறதா மெசேஜ் வந்திருக்கு. இவனுக்கு வந்து ஒரு சின்ன ஆசை, இதுக்கு மேலே எங்கள் அம்மா என்னையை வச்சுட்டு கஷ்டப்பட தேவையில்ல, அதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் ஒரு நாளாவது நான் பொண்ணு வேஷம் போட்டு போகணும் அப்படின்ற ஆசை. அவங்க அம்மாவுமே இவனுக்கு பொண்ணு ட்ரெஸ்லாம் போட்டு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பாவம் இந்த பையன் மீன் சாப்பிட்டா கூட இந்த மீன் பாவமே அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இறக்கப்படுற ஒரு ஆள். இவனுமே இறந்து போன மீன்ட்ட, நீ இறந்துட்டான் நான் இறக்க போகிறேன் அவ்வளோதான், சொர்க்கத்தில் நம்ம வந்து ஒன்றா சந்திக்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் நைட்டு தூங்கும்போது, ஏன் சொர்க்கத்துக்கு போயிட்டு பார்க்க போகிற, நான் ஒன்றை தேடி நீ இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டேன், ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த மீன் கூட வந்து பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த பையன் இறக்க போகிறனால ரொம்ப நெருங்கிடுச்சு. இவங்க எல்லாருக்கு முன்னாடி அந்த பையனை வந்து இறக்க போகிறான். எல்லாரோட லைஃபு கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது, இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த சின்ன பையன் கூட சந்தோஷமாக வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து பார்த்தோன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பறவை எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜோவை 100 இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிடுது. அங்கனக்குள்ளே இவனை மாதிரியே இருக்கிற 100 பொண்ணு வந்து இருக்குது.
ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிராங்க. இங்க கடவுளும் திருப்பி பைத்தியக்கார மாதிரி பேசுறதுனால ஜெயில வந்து அடைச்சு போடுறதுக்காண்டி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பையன் இறக்குறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும் தான் இருக்குது. அதனால பீச்சுக்கு வந்து வந்திருக்காங்க. எல்லாத்தையும் வந்து அப்படி சுத்தி முத்தி ரொம்ப ஜாலியா வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட், எல்லோட அம்மா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டை. அப்பம் போச்சு, அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி ஆஃபீஸ்க்குள்ளேயும் போயிட்டு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு ஆஃபீஸ்க்குள்ளே நல்லாயிருக்காங்க. இங்கே விக்டருமே அந்த பிராண்ட் நியூ டெஸ்டாஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பேசிக்காக என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் சொர்க்கன்னு ஒன்று கிடையாது, இருக்கிற இடம் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் சொர்க்கம். இதுதான் அந்த புக்கில் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து வானத்தை பார்க்குறாங்க, அங்கனுக்குள்ள ஒரு பிளேனு இவங்களை நோக்கி கிராஸ் ஆகிற நிலமையில வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லோட அம்மாவுமே அந்த கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, பாஸ்வேர்ட்லாம் வந்து போட்டிருக்கோம், எல்லு அப்படின்னு போட ஓப்பன் ஆயிரும். இதே பிளேன்ல தான் நம்ம கடல் வந்து பார்த்தீங்கன்னா பெய்கிட்டு இருந்திருப்பாரு, கிராஸ் ஆச்சுன்னா கடலும் சேர்ந்து செத்துருவாரு. எல்லோட அம்மாவும் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மொபைல் ஃபோனுக்கு வந்த மெசேஜ் எல்லாரோடதையும் டிலீட் பண்ணி விட்டுறாங்க. இதனால மக்கள் ஃபோனில் இருக்கிற அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டாப் ஆயிருது. எல்லோட அம்மாவுக்கு அன்பு பாசம் இது மட்டும் தான் வந்து தெரியும். மக்கள் எல்லாரும் இவ்வளவு கஷ்டத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் மனசு வந்து உருகிருது. மக்கள் இருக்கிற இடத்த அப்படி வந்து சொர்க்கமா வந்து மாத்துறாங்க. வாழ்ற காலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கமா வந்து மாறிடும். அதேமாதிரி அந்த பிளேன் கிரஷும் தடுக்கப்படுது. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில ஒரு தடையாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்களே, சாத்தியமில்லாத கனவுகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறுது. விக்டருமே அந்த பிராண்ட் நியூ டெஸ்டாஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி விடுறாரு. மக்களுமே வாழ்ற நாட்களை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க கடவுளுமே வாஷிங் மிஷினை சரி பண்ற ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாரு. ஒவ்வொரு வாஷிங் மிஷினா தேடி தேடி வந்து பார்த்துருக்காரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. அந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. பை கைஸ்.